हलो फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम। सो इंद वीडियो नाम एन्ना पाक्क पोरोम अप्पडिनु पाथीनाक्कला टेस्ट बैच वंदु 23-ஆம் தேதி இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படினு சொல்லிருந்தோம் இல்லீங்களா। சோ அதுக்கான சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கேன். சோ அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் படிக்க வேண்டிய சிலபஸ். சோ எங்கெங்க இருக்கு என்ன அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருப்பேன். அதே மாதிரி சப்போஸ் யூடியூப்ல வந்து யாராச்சும் வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படினாக்கல நீங்க வந்து படிச்சுக்காங்க பட் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன் வந்து கிடைக்காது. உங்களுக்கு முடிஞ்சா வந்து எனக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல லைவ் டெஸ்டா வேணுமா தான் வைக்கிறேன். ஸோ இந்த லெசன்லாம் நீங்க படிச்சுட்டீங்கன்னா இதுல இருந்து சில க்வெஸ்சன் வந்து நான் கேட்கற மாதிரி நான் சொல்றேன் ஓகேங்களா. அதுக்கான அப்டேட் நான் பின்னாடி கொடுக்குறேன். சப்போஸ் அன்னைக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி. பட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கல பியூரா வந்து அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கல இந்த சிலபஸ் இருக்கும். இதைப்படி பாத்தீங்கன்னா 100 க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ அந்த 100 க்வெஸ்சன் எதுல இருந்துனாக்கல இந்த டாபிக்ல இருந்து கேட்கப்படும் ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் 1 ஓகேங்களா 23-ஆம் தேதி ஸ்டார்ட் பண்றோம். டேட் வந்து பாத்தீங்கன்னா 23-ஆம் தேதி நீங்க எழுதணும். ஸோ அதுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல ஃபர்ஸ்ட் வந்து இந்திய வரலாறுல தான் வந்து பார்க்க போறோம். அதுல சிந்து சமவெளி நாகரிகம் ஓகேங்களா அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 6th வந்து பாத்தீங்கன்னா டேர்ம் 1 வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும். அதே மாதிரி 9th பாத்தீங்கன்னா டேர்ம் 1 சிந்து சமவெளி நாகரிகம் இது தனியா இருக்காது பட் ஃபர்ஸ்ட் லெசனுக்கு உள்ளார இருக்கும் அந்த சப்ஹெட்டிங் மாதிரி வரும். நீங்க உள்ளார பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து 11th ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னாக்கல வால்யூம் 1 சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு, நீங்க அதில் பாத்துக்கலாம். அடுத்து எத்திக்ஸ் 11th எத்திக்ஸ் புக்கு வால்யூம் 1 சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. ஸோ இந்த 4 டாபிக்கும் வந்து படிச்சிருங்க. அதாவது 4 லெசனையும் படிச்சிங்கன்னா தான் ஒரு டாபிக் வந்து நமக்கு டிஎன்பி சிலபஸ்ல கவர் ஆகும் ஓகேங்களா. இது வந்து நார்மலா மெட்டீரியல் வாங்காதவங்களுக்கு. சப்போஸ் சில நண்பர்கள் வந்து மெட்டீரியல் வாங்கியிருப்பீங்க ஷார்ட் நோட்ஸ் மெட்டீரியல் ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல அந்த மெட்டீரியல்ல ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் படிங்க. ஒரே ஒரு லெசன் படிச்சுங்கனாலே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா சிந்து சமவெளி இங்க 4 லெசன் படிக்கிறதுக்கு பதில் இங்க ஒரே ஒரு லெசன் படிச்சீங்கன்னா இந்த 4 லெசன்ல இருக்கிற விஷயம் எல்லாமே இந்த ஒரு லெசன்ல கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல்ல. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து இந்த ஒரு லெசன் மட்டும் நீங்க படிச்சிருங்க. படிச்சுட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கல ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க கம்பல்சரி வந்து டெஸ்ட் எழுதணும். நீங்க டெஸ்ட் பேட்ச் இல்லாதவங்க அதாவது வந்து மேபி யூடியூப்ல வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னாக்கல பண்ணிக்கோங்க. பட் வந்து என்ன சொல்றதுனாக்கல உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. லைவ் டெஸ்ட் மாதிரி ஏதாச்சும் வந்து நம்ம வைக்கலாம் ஓகேங்களா. பட் சிலபஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரது இருந்தால் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு 2 நாளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு சிலபஸ் வரும், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்றது வந்து பண்ணிட்டு வாங்க. ஸோ சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கல ஓகேங்களா. ஸோ டெஸ்ட் மாத்திரம் கேட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து கொடுத்துருக்கு பார்க்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கல ஏற்கனவே சொன்னது போலதான் யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரீயா கொடுக்கறது அப்படின்றது வந்து சாத்தியப்படாது. ஏன்னா வந்து ஒரு ஈவனா வந்து இருக்காது. நீங்களும் வந்து ரெகுலரா வந்து யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்சியரியாட்டோட பாக்குறது இல்லை. ஸோ ஒரு சில இது பார்ப்பீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்ப்பீங்க, எல்லாம் விட்டுருவீங்க. பட் அப்படி இல்லை, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கம்பல்சரி வந்து டெஸ்ட் எழுதி ஆகணும். அப்போ வந்து நம்ம வந்து அவங்கள வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் உங்களை வந்து என்னோட பண்ண முடியாது ஓகேங்களா. ஓகே ஸோ அதான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல இருக்கிறவங்க இந்த 4 லெசனும் வந்து படிச்சிருங்க. மெட்டீரியல் வாங்காதவங்க ஸ்கூல் புக்கில் இருந்து, அதே போல் மெட்டீரியல் வாங்கினவங்க இந்த ஒரு லெசனை வந்து படிச்சிடுங்க. யூடியூப்பில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி சேம் இதே போல் படிச்சிடுங்க. மெட்டீரியல் வாங்காதவங்க இல்லை வாங்காதவங்க யாராச்சும் இருந்தாக்களே இதுவும் படிச்சிடுங்க. உங்களுக்கு வந்து நான் லைவ் டெஸ்ட்டுக்கான அப்டேட் வந்து நான் அப்புறம் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23-ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னாக்கல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா. இதுதான் உங்களோட டார்கெட் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கனாக்கல இந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணி முடிச்சிருங்க ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன் ஓகே. அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல யாராச்சும் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கனாக்கல இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. 9944448577 அப்படின்ற நம்பர், இந்த நம்பரும் இருக்கு. ஸோ இந்த 2 நம்பர்ல ஏதாச்சும் ஒன்று காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா கம்பல்சரி இப்போ இதுல படிச்சிட்டீங்க அப்படின்னாக்கல இது நீங்க படிச்சதை ஒரு 100 க்வெஸ்சன் வந்து நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா தான் நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்க படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரீகாலிங் எவ்வளவு நேரம் ஆகுது, இதெல்லாம் வந்து நம்மளோட ஐடென்டிஃபை பண்ண முடியும். கம்பல்சரி நீங்க இங்க இல்ல நம்ம இன்ஸ்டியூட்ல இல்ல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச்ல கண்டிப்பா நீங்க இருந்தே ஆகணும். அப்பதான் வந்து நீங்க டெஸ்ட் எழுத 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 எழுததான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மெத்தடாலஜி பிளஸ் வந்து அந்த ஆப்ஷன் எலிமினேஷன் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். மற்றபடி வந்து நீங்க நான் மாங்கன்னு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னா
அந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் எலிமினேட்டிங் தெரியாததுனால நிறைய கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வரும். ஸோ எனவே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கம்பல்சரி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்ச் எடுத்து நீங்கள் வந்து டெஸ்ட்டு போட்டுட்டு வந்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடையிலே வந்து யாரும் நிற்காதீங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசி வரையிலும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா முடியலன்னா முதல்லேருந்தே ஃபாலோ பண்ணாதீங்க, விட்டுருங்க. கொஞ்ச நாள் வந்து இதை ஃபாலோ பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் வேறு ஒன்று ஃபாலோ பண்ணுறது, இன்னும் கொஞ்ச நாள் வந்து வேறு ஒன்று அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா எதையும் வந்து உங்களோட 100% வந்து முடிக்க முடியாது. ஸோ நம்ம ஷெட்யூல் இது தான். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் ஸோ நீங்கள் பார்த்துக்காங்க. பார்த்துட்டு எனக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாக்கில் எனக்கு வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.